Hello friends, welcome back. In the video, we are going to see a gold jewellery shopping. Bill details will explain to you. If you want to go to the shop, you gold purchase vandu easy to do easy. You clarity kadeko. So, I select the chain. This is the chain. கேட்டப்போ வந்து பாத்தீங்கன்னா 16% அப்படினு சொல்லிருந்தாங்க. டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, நல்ல ஸ்டர்டியா நல்ல கனமா இருந்தது. சோ அதனால வந்து இது நல்ல லைஃப் வர்க்கும் அப்படினு சொல்லிட்டு நாங்க வந்து இந்த டிசைன் செலக்ட் பண்ணிருந்தோம். அவங்க எஸ்டிமேஷன் கொடுத்த ஸ்லிப் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 16.20 வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் போட்டு கொடுத்திருந்தாங்க. சோ அப்படி பார்த்தா 2.551 வருதுன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த வேஸ்டேஜ் வந்து கிராம் கணக்கில் கால்குலேட் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி கால்குலேட் பண்ணும்போது 92,000 என்னவோ வந்திருந்தது. சோ அப்புறமா நாங்க கம்மி பண்ண சொல்லி சொல்லியிருந்ததுக்கு அப்புறமா வந்து திரும்ப வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஆஃபர் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. வேஸ்டேஜில் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும் கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, அதாவது குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வரைக்கும் கம்மி பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கம்மி பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ வந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 16%லேருந்து அவங்க வந்து 12.96% ஃபஸ்ட்டு 16 சொல்லி, அப்புறம் 14.2% சொல்லி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண சொன்னதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 12.96% சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான், ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம அவங்க கிட்ட கம்மி பண்ணி வாங்கணும். அதுக்கப்புறமா நாங்கள் வச்சிருந்த ஓல்டு கோல்டோட வந்து வெயிட் எல்லாம் வந்து அவங்க காட்டிட்டு இருந்தாங்க. இது வந்து அந்த காயினோட வெயிட் கரெக்டாக 1 கிராம் இருந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் போட்ட வந்து அந்த செயினும் எக்ஸ்ட்ராவாக இருந்த ஒரு ஹூக் ஒன்று இருந்தது, அதையும் வந்து போட்டுட்டோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 8.370 வந்தது. ஸோ இப்போ அந்த செயினோட பில் டீடைல்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15.748 கிராம்ஸ், அரௌண்ட் 16 கிராம்ஸ் வருது. ஸோ 2 சவரன் கிட்ட அந்த செயினோட வெயிட்டு. அன்னிய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5019 நினைக்கிறேன், 5090. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் ஓல்டு ஜுவல்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு தான் வாங்கியிருந்தோம். அதோட எஸ்டிமேஷன் வந்து இங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ காயினோட எஸ்டிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா முன்னாடி நாளே போயிட்டு டிசைன் செலக்ட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அன்னைக்கு வந்து அவங்க போட்டு தந்த ரேட்டு தான் இது. அன்னிய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5075. ஸோ அது வந்து காயின் அப்படின்றதால அதே ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு செயின் ஒன்று போட்டிருந்தோம், அதாவது தனிஷ்காவோட பழைய செயின் மாதிரி இருந்தது, அது வந்து கடிச்சு வச்சுருந்தா. ஸோ அதையும் எக்ஸ்சேஞ்ச் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ 5075 அவங்க அப்ராக்சிமேட்டாக வந்து 40,600 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எப்போவுமே வந்து எஸ்டிமேஷன் கம்மியாக தான் நமக்கு கொடுப்பாங்க. அது மெல்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு எக்ஸாக்டான வந்து அமௌண்ட் வந்து நமக்கு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் செலக்ட் பண்ண போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5090 ருபீஸ் கிட்ட வந்திருந்தது. ஸோ அன்னைக்கு வந்து எஸ்டிமேஷன் வந்து உங்களுக்கு மாறும். ஸோ இப்போ 15.748 வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ரீவியஸான ஸ்லிப்லேயே காட்டியிருப்பேன், 16% கிட்ட சொல்லிட்டு அப்புறம் ஏதோ ஆஃபர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு 12.96% வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. இது வந்து ஆஃபர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கம்மி பண்ணல, நாங்கள் கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து கம்மி பண்ணாங்க. ஸோ வந்து வேல்யூ, அதாவது இந்த வேஸ்டேஜ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 10,388 ருபீஸ் கிட்ட வருது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம் கிட்ட கணக்கு போட்டால் ஒரு 2.55 கிராம் கிட்ட வருது. ஸோ மொத்தமாக பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90,545 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்னிய ரேட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5090. ஸோ இது வந்து 916 அப்படின்றதால அன்னிய ரேட் படி கால்குலேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து ஒரு 1,360 வரும். அதுக்கப்புறமா நாங்கள் போட்டதோட ஸ்பிளிட்டப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஸோ 1 கிராம் கோல்டோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 5090ன்றதால 5090 எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மாற்றி சொல்லிட்டேன் காயினும் செயினும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆக்சுவலாக செயினும் அந்த செயினோட வந்த ஹூக் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹூக் இருந்தது. ஸோ அதுவும் வந்து சேர்த்து தான் வந்தது. இது காயின் வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது. ஸோ இப்போ இதோட எல்லாத்தோட வெயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9.320. அதோட டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 47,439 ருபீஸ் வந்தது. ஸோ நாங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,000 மட்டும் வந்து, அதாவது 45,822 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருந்தது. அதில் ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு 92 ருபீஸ் கிட்டே மைனஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 45,730 ருபீஸ் வந்து நாங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இவ்வளோதான் வந்து பில் டீட்டெயில்ஸு. ஸோ இப்போ அந்த செயின் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு நான் காட்டிடுறேன். உங்களுக்கு ப்ரீவியஸாகவும் வந்து கடையில் எடுத்த கிளிப்பிங் வந்து நான் காட்டியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து செயின் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதிலே வந்து சொல்லியிருப்பேன் உள்ளே வந்து அந்த ஸ்ப்ரிங் மாதிரி வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து அந்த நிறைய கட்டு இருக்கிறதால உங்களுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குது செயின்னு, நல்லா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஷைனிங் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த செயின் டிசைன் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம்.
அவனுக்கு கழுத்தில் போட்டு பார்த்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தது, கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது, பட் நல்லா லைஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அவனுக்கு வந்து போட்டு பார்த்ததும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இப்போ வர பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பர்த்டே அன்னைக்கு போட்டிருந்த ஃபோட்டோ தான் இது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.